கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பான நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிற அல்லது சிந்திக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறோம். இந்த கருத்தை மையமாக வைத்து தான் இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். மனுஷன் இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் அல்லது சிந்திக்கிற விஷயத்தில் ரொம்ப முன்னேறிட்டதுனால அவன் ஒரு விஷயத்தை மறந்து போகிறான். தான் செய்கிறவைகளை மறைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். தான் செய்கிறவைகள் தன்னை படைத்தவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. செயல்கள் மட்டும் இல்லை, தான் சிந்திக்கிற மனதில் சிந்திக்கிற விஷயம் கூட, அவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவ்வப்போது மறந்து போகக்கூடிய ஒரு நிலையில்தான் மனிதன் இருக்கிறான். இது ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய செய்தி வேதாகமத்திலிருந்து, நாம் எதை செஞ்சாலும், எதை பேசினாலும், எதை நினைச்சாலும், எங்கே போனாலும், தேவன், நம்மை படைத்த பரலோக தேவன், பைபிள் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது இந்த நாளின் செய்திக்காக நாம் வாசிக்கிற தியானிக்கிற வசனம் எபிரேயருடைய புஸ்தகத்தில் 4:13 இவ்வாறாக சொல்லுகிறது: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை படைத்த நம்முடைய தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ஒரு சிருஷ்டி கூட, ஒரு நபர் கூட அவருடைய கண்களுக்கு மறைவாக தப்பி போவதில்லை. அவருடைய பார்வைக்கு நாம் எல்லாருமே ஒரு நிர்வாணியை போல இருக்கிறோம்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன். இன்றைக்கு உலகத்தில் பாவம் பெருகி கிடக்கிறது, அந்தரங்க பாவங்கள் எல்லாருக்குள்ளும் புறையோடி கிடக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ ஹவ் ஹிடன் திஸ் சின் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இதை மறைத்து விட்டேன், யாருக்கும் தெரியாது, என்னுடைய செல்வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், நான் சமுதாயத்தில் மதிப்போடு இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் மறைச்சிட்டேன், நான் மறைத்து கொண்டே வாழ்ந்து விடுவேன், யாருக்கும் தெரியாமல் பிளான் பண்ணி நான் அதை திட்டம் போட்டு என்ன செஞ்சிருவேன், மறைத்து விடுவேன் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்மை படைத்த தேவனிடத்திலிருந்து, பரலோக கடவுளிடத்திலிருந்து நாம் எந்த செயலையும், நம் நினைவுகளை கூட மறைக்க முடியாது. எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமா, நிர்வாணமா, எல்லாமே அவருக்கு முன்னாடி ஒரு புட்டு புட்டு வச்ச போல இருக்கு. ஸோ இதை நாம் மறந்து விடக்கூடாது. சங்கீத புஸ்தகத்தில் 90 8 இவ்வாறாக சொல்லுகிறது: எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மிகவும் வேதனையில், மன கஷ்டத்தில், நாம் ரொம்ப போராட்டத்தில் வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னாலும், அதற்கு என்ன காரணன்றதை யோசிக்கணும். கடவுளுக்கு விரோதமாய், அவருக்கு மறைவாக நாம் எதை செய்தோம், என்னது அவருக்கு முன்பாக நாம் மறைத்தோம், எதை அவருக்கு பிடிக்காததை செய்தோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே பார்க்குறோம், எந்த பாவமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக தான் இருக்குதான். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தீர். நாம் நினைக்கிறோம், ரொம்ப இருட்டு வீட்டுக்குள்ள ஒரு லைட்டும் இல்லை, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், எனக்கு மட்டும்தான் அது தெரியும்,
இந்த பாவம் வெளியே வர சான்ஸே இல்லைன்னு நாம் அந்த அந்தரங்கத்தையும் இருட்டையும் நாம் கணக்கு போட்டு விட்டுருக்கோம். ஆனால் அதை பற்றி வசனம் சொல்லும்போது அது முகத்தின் வெளிச்சத்திற்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு, அது அவருக்கு முன்னாடி பிரகாசமாக இருக்கிறது. அவருக்கு இருட்டு வெளிச்சம்லாம் அவருக்கு ஒன்றும் பொருட்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஸோ மனுஷன் யோசிக்க வேண்டும், தான் எதைனாலும் செஞ்சிடலாம், என்னனாலும் பேசிடலாம், எதனாலும் நினச்சிடலாம். சில பேர் வாய் திறந்து எந்த வார்த்தையும் கடுமையாக பேச மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் மனதிற்குள்ளே அவ்வளவு அழுக்கு தீமை புறையோடி கிடக்கும். உள்ளத்துக்குள்ள சிந்தனை ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருத்தட்டு சகோதரியை போல பேசுவாங்க, அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே அழுக்கு கசடு, அவங்கள பற்றி தவறான எண்ணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அப்படியே வெளியரங்கமாக இருக்குது. அதெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய பாவங்கள். நாம் செய்கிறதுக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும், நாம் பேசுறதுக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும்னு நாம் நினச்சி கொண்டிருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாருல, நீங்கள் உள்ளத்தில் ஒரு பெண்ணோடு தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட, நீ அதை செய்த பாவத்தில் தான் நான் கணக்கில் எடுக்கிறேன், விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ எல்லாமே நம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. எந்த பாவமும் எந்த செயலும், நான் பாவத்தை மட்டும் சொல்லலை, நன்மை செஞ்சாலும் அவருக்கு முன்னாடி அது வெளியரங்கமாக தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு உள்ளத்தில் நினச்சாலும் அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்களை கெடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு மோசம் பண்ணணும்னு உள்ளத்தில் நினைச்சாலும் அதற்கான தண்டனை இருக்கிறது. அதுதான் நம்முடைய தேவன். அந்த தேவனுக்கு மறைவாக எதையும் நாம் செய்து விட முடியாது. சில நேரத்தில் அவர் செயல்படாததை போல இருக்கும், சில நேரத்தில் ஒன்றுமே நடக்கலையே, எல்லாம் நான் செஞ்சேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவர் பொறுமையை காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் அந்த விதைப்புக்கு ஏற்ற விளைச்சலை கொடுப்பார். அந்த நன்மையை விதைச்சிருந்தா நன்மை நடக்கும், தீமை விதைச்சோன்னா தீமைக்கு தண்டனையும் அழிவும் தான் ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு சுருக்கமாக இந்த நாளின் செய்தியில உங்களிடத்துல நான்கு விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக பிரசங்கியுடைய புஸ்தகம் 12:14 இப்படியாக சொல்லுகிறது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, பாத்தீங்களா, அது நல்லதோ கெட்டதோ மறைமுகமா நம்ம செஞ்சா கூட எல்லாமே நியாயத்திருப்புல வந்து நிற்கும், தேவனுக்கு முன்பாக அது வெளியரங்கமா இருக்கு. சில பேர் நினைப்பாங்க, இப்படி கூட நினைப்பாங்க, நான் செஞ்ச நல்லது யாருமே பாராட்டல, யாருமே அதை கண்டுக்கல, யாருக்குமே அது தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம், தேவன் பார்த்திருக்கிறார், அதற்கு ரிவார்டு கொடுப்பார். மனுஷன்தான் அதற்கான ரிவார்டை கொடுக்கல, மனுஷன்தான் அதை கவனிச்சு நம்மளை பாராட்டல. அப்ப நன்மை செஞ்சாலும் அந்தரங்கத்துல செஞ்சா யாருக்கும் தெரியாம செஞ்சா அதற்கும் ரிவார்டு இருக்குது, தீமை செய்தாலும் அதற்குரிய தண்டனை தேவனிடத்திலிருந்து சரியான நேரத்துல வந்து சேரும், அவர் கையில இருக்குது அது. ஸோ நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நாம் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும், நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் இருந்து நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான்கு விஷயங்களை பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 139 தான் இந்த நாளுக்கான தியான பகுதி. 2 ரெண்டு விஷயங்களை பற்றி சொல்லுகிறார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தேவனுக்கு முன்பாக நாம் திறந்த புத்தகமாக இருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும், நாம் செய்கிற எல்லாவற்றையும், நம்முடைய எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம் தேவன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் இந்த 139 சங்கீதத்தில் 2 ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறது. ஒன்று, காட் நோஸ் எவ்ரி திங் வி டூ, நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதை தான் இந்த வசனத்தில் முதல் பகுதியில் பார்க்கிறோம். 2 பகுதியில், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், காட் நோஸ் எவ்ரி திங் வி திங்க். ஸோ மனுஷன் இதை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும், நான் எதை செய்தாலும் என் தேவன் அறிந்திருக்கிறார், நான் எதை சிந்திச்சாலும் என் தேவன் அறிந்திருக்கிறார், இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா நம்முடைய செயல்களை அதற்கு தக்கதாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை எந்த நேரத்திலும் கவனிக்கிறார், நாம் செய்கிறவைகளை, நாம் சிந்திக்கிறவைகளை கூட கவனிக்கிறார்னா நாம் அதை கவனமாக ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 9:47 இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், அவர் தேவனாக இருக்கிறார், அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் இருதயத்தின் யோசனைகளை அறியக்கூடியவராக இருந்தார். அப்படின்னா நம் நினைவுகளை அறிகிற தேவனை நாம் நம்புகிறோம், எதனாலும் நினைச்சிடலாம், யாருக்கு விரோதமா எதனாலும் பழி வாங்குற குணத்தை, அவங்க மேல வெறுப்பை தொக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம், கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் தான் அவங்களுக்கு விரோதமா எதையும் செய்யலையே, நான் அவங்களை தண்டிக்கலையே, நான் அவங்களை பழி வாங்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெறுப்பு உணர்வு இருந்தாலே அது நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படும். யாருக்கும் விரோதமாய் மோசமா நினைத்தாலே அதை தேவன்
அறிந்து அதற்கு தக்க பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் சுத்தமாக இருக்கும். மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ அதை தானே செய்கிறான். ஸோ இருதயத்தின் நினைவுகள் சுத்தமாக இல்லைன்னா செயல்பாடுகளும் மோசமானதாகத்தான் இருக்கும். இன்னும் இந்த 139வது சங்கீதத்தில் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறான்றதுக்கு, நான் எங்கே போனாலும் நீர் இருக்கிறீர், நான் என்ன செஞ்சாலும் நீ பார்க்கிறீர்னு அந்த 39வது சங்கீதம் 139 முழுக்க அதை தான் நாம் பார்க்கும். இதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். 3வது வசனத்தில் நாம் பார்க்கிற 3வது குறிப்பு, God knows everywhere we go. நாம் எங்கே போனாலும் அது தேவனுக்கு தெரியும். வீட்டில் யாருக்கும் சொல்லாமல், வீட்டில் யாருக்கும் தெரியாமல், வேலை பார்க்குற இடத்துல யாருக்கும் தெரியாமல், நம்ம எங்கே போனோம், என்ன செஞ்சோம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே இல்லைனாலும், இங்கே எந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகாட்டினாலும், அதெல்லாம் நம்ம தப்பிச்சு போனாலும், இங்கே எந்த மனிதன் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய நாம் சென்றிருக்கிற இடத்த கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தந்திரமாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நாம் எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம். 139 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் எங்கே போவேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 9வது வசனம், நான் விடியற் காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், வானத்துக்கு போனாலும், சமுத்திரத்துக்குள்ள போனாலும், பாதாளத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் உடைய கை என்னை நடத்தும், உடைய வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ வேரெவர் வி கோ, த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் தேர். அப்படின்னா அவர் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். நல்லவங்களுக்கு அது பாதுகாப்பதாக இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் என்பது. கெட்டவங்களுக்கு அது தண்டிப்பதாக இருக்கும். யாரையும் அவர் செய்கிற தப்பை நான் கண்டுக்கலை, கண்டு காணாமல் விட்டுட்டேன், நான் கவனிக்கலையே அப்படின்னு மனுஷன் பேசுகிற மாதிரி தேவன் பேச மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். மனுஷனை போல அவருக்கு குறுகிய அறிவு, வல்லமை, அந்த மாதிரியான சக்தியெலாம் கிடையாது. அவர் எல்லாரையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 37:28, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். God knows wherever we go. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும், உன் போக்குவரத்திலே கடவுள் உன்னை காப்பாராக, நல்லா இருக்கு வசனம் சொல்றதுக்கு. நீ உனக்கு முன்னேயும் பின்னேயும் இருந்த தேவன் காப்பாராக சொல்ல வசனம் நல்லா இருக்குது. அதை எதற்காகவும் எடுத்து நம்ம பயந்துக்கணும்னா, நம்ம தப்பு செய்யும் போதும் அவர் கூட முன்னாடியும் பின்னாடியும் வர்றாருன்றதை நினச்சி பார்க்கணும். எப்பவும் தேவன் நம்மளோட இருக்கிறார். அதுவும் ரட்சிக்கப்பட்டவங்களை அவர் ரொம்ப அதிகமாக பாதுகாக்கிறார். கவனமாக அவர்களுக்காக அவர் கவலைப்பட்டு காரியங்களை செய்கிறார். ஆனால் நாம் தவறு செய்து விட, நாம் தவறாக யோசித்து விட, நாம் தவறான இடங்களுக்கு செல்லும் பொழுது கூட தேவன் நம்மை பார்த்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோனா ஓடினாரே, தேவன் சொன்னாரு, நீ இங்கே போயா, போய் இந்த வேலையை செய்ய நினைவே பட்டணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசுக்கு போகிற கப்பலில் ஏறி போயிட்டார். ஸோ எங்கே போனாலும் கப்பலில் எங்கே போய் யோனா படுத்துக்கிட்டாரு, தேவன் பார்த்துருவாராம். எங்கே அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டாராம், அடியில் போய் படுத்துக்கிட்டாராம். ஆனால் தேவனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த கப்பலே ஆடி புயல் வந்து யோனாவை தூக்கி போடுகிற நிலைமைக்கு வந்தது இல்லையா, எங்கே தேவனுக்கு மறைவாக நாம் ஓட முடியும். பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். தேவன்ட்ட கோச்சுக்கிட்டு சூரிய செடிக்கு கீழே போய் படுத்திருக்கிறார். அப்பயும் தேவன் தன்னை பார்க்கல, தன்னை விட்டுட்டும் அந்த வெறுப்பை காட்டுறதுக்காக. அங்கேயும் சுளீர்னு மண்டையில் வெயில் அடிக்குது, அப்பயும் தேவன்ட்ட புலம்புறாரு. தேவன் விடுறதா இல்லை, தன்னுடையவர்கள் தன்னுடைய ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எங்கே போனாலும் அவங்கள விடமாட்டார். அதை நாம மறந்துவிடக்கூடாது. எரேமியாவுடைய புஸ்தகம் 23:24 வசனத்தில், எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக் கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் என்னக்கு மறைவா கொண்டு போய் மறைவிடங்களை ஒளிந்து கொள்ள முடியும்னு கேட்கிறார். எனக்கு மறைவா யார் ஒளிந்து கொள்ள முடியும், நான் பார்க்காதபடிக்கு யார் இருக்க முடியும்னு கேட்கிறார். தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைங்க, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். நன்மையாக நிறையா செஞ்சோன்னா அந்த பார்க்க பார்க்க, ஒரு பிள்ளை நல்லது செய்யும் போது அப்பாவும் அம்மாவும் பார்த்து தனக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கும். தீமை செய்யும் பொழுது அப்பா அம்மா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனால் தேவன் எல்லா நேரத்திலும் நம்ம பார்க்குறாரு. அதனால் தீமையே நம்ம வாழ்க்கையில்
இருக்கக்கூடாது, இதை நாம மறந்துவிடக்கூடாது. இறுதியாக நாம் என்ன பேசினாலும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வாங்களாம், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யார் எதை பேசினாலும் அதை கேட்கிறார். அருவருக்கக்கூடிய காரியங்களையும் அவர் கேட்டு அதற்கான தண்டனையை கொடுக்கிறார். நம்முடைய வாயில நாக்கு பொல்லாத விஷம் நிறைந்ததா இருக்கிறதுனால அதை கவனமா பயன்படுத்த வேண்டும். குறிப்பா தேவனுடைய பிள்ளைங்க அதிக ஜாக்கிரதையா பயன்படுத்த வேண்டும். சபைக்குள்ள நல்லா பேசுறாங்க, பிரைஸ் த லார்ட் சொல்றாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர்ன்றாங்க, எல்லாமே நல்ல இனிக்க இனிக்க பேசுறாங்க. ஆனா வெளியில வந்துட்டா வேலை பார்க்குற இடத்துல வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, ஃபவுல் லாங்குவேஜ், கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அங்கே தேவன் பார்க்க மாட்டாரா, கேட்க மாட்டாரா, எல்லாவற்றையும் கேட்கிறார். இப்படி வேலை வாங்கினாதான் பிரதர், இப்படி இவங்களை சத்தம் போட்டாதான், இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாதான் இவங்களை வேலை வாங்க முடியும். ஒரு நியாயத்தை சொல்லுகிறோம், அது தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறோம் இல்லையா? வெளியில பார்க்க ரொம்ப அழகாகவும் தேவ சமூகத்துல இனிமையாய் பேசுகிறவர்களாகவும், ஆனால் யதார்த்தமா சமூகத்திலையும் அந்த குடும்ப உறவுகள்லையும் அல்லது குடும்பங்கள்ல இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி சபையில எப்படி இருக்காங்க, வீட்டுல எப்படி பேசிக்கிறாங்க, இதெல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதைதான் 139:4 பார்க்கிறோம். என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று பார்க்கிறோம். இப்போ நாம பேசுகிற ஒவ்வொன்றையும் நம்ம நாக்கில் என்ன பிறகுறதுக்கு முன்னாடியே அது என்ன பேச போறான்னு இருதயத்தின் சிந்தனையை அறிஞ்சிட்டார் இல்லையா? இருதயத்திலிருந்து தானே நாக்குக்கு வருது சொல்லு. அந்த இருதயத்தின் சிந்தனையை அறிந்ததுனால தேவனால நம்ம என்ன பேச போறோம்னு கூட அவரால் கணிக்க முடியும். நாம இருதயத்தை சுத்தமாக வச்சுக்குவோம், நாவை சுத்தமாக வைத்துக்கொள்வோம், என்ன செய்கிறோன்றதை சுத்தமாக வச்சுக்குவோம், தேவனுக்கு பிரியமா எங்கே போகிறோன்றதையும் சுத்தமாக வைத்துக்கொள்வோம். தேவன் தாமே இந்த முயற்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ சங்கீதக்காரன் எழுதினதை போல் அந்த 139 சங்கீதத்தில் 4 விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் தியானித்தோம். நாங்கள் எதை செய்கின்றோம், நாங்கள் எதை நினைக்கின்றோம், நாங்கள் எவற்றை பேசுகிறோம், நாங்கள் எங்கே போகிறோம், இவற்றையெல்லாம் எங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவரின் துணை கொண்டு சரியாக நாங்கள் செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும். நீர் எப்பொழுதும் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர், கேட்டு கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.